பூங்குன்றன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற முகப்பதிவில் நீங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று அதிமுகவினரை கேட்டுக்கொள்கின்றேன். தொண்டர்கள் இதைத்தான் காத்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் இன்னும் ஒற்றுமையாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற மக்களும் பரிதாபப்படுகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை கண்டு ஒரு பக்கம் சிரிக்கிறார்கள், ஒரு பக்கம் அழுகிறார்கள். தலைவர்கள் அணிந்திருக்கும் ஈகோவை கலட்டி வைத்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று எல்லோரும் ஆதங்கப்படுகின்றார்கள். எங்கு பார்த்தாலும் அதிமுகவின் நிலையை பார்த்தே வேதனைப்படுகிறார்கள். பேனாவை பேசிக் கொண்டிருந்த உள்ளங்கள் இன்று இரு இலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் ஒரு டீ கடையில் சிலர் பேசிக் கொண்டிருக்கும் போது என் துரதிர்ஷ்டம், நானும் அங்கே நின்று கொண்டிருந்தேன். அரசியலில் ஆர்வம் இல்லாதவர்கள் என்பது புரிந்தது. அவர்கள் ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், தலைவர் காலத்தில் இருந்து அவர் இரட்டையிலேயே தீவிர விசுவாசி. அவர் வீட்டில் எப்போதும் அதிமுகவின் கொடி பறந்து கொண்டிருக்கும். பேச்சிலும் மூச்சிலும் அவர் அம்மாவையும் புரட்சி தலைவரையும் புகழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் இப்போது வீட்டில் பறந்து கொண்டிருந்த கொடியை கலட்டி வைத்துவிட்டு எந்த பக்கமும் இல்லாமல் அமைதி காக்க தொடங்கிவிட்டார். வேறு எங்கும் செல்ல மனம் இல்லாமல் பலர் ஒதுங்கிவிட்டார்கள். இது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா என்று எனக்கு புரியவில்லை. நல்லதை எடுத்து சொல்ல நிர்வாகிகளுக்கு அச்சம். தயவு செய்து நிர்வாகிகளே கட்சிக்கு எது நல்லதென்று எடுத்து சொல்லுங்கள். பதவிக்காக கட்சியை அடமானம் வைத்து விடாதீர்கள் என்றவாறாக மிகவும் மனவேதனைப்பட்டிருக்கின்றார். நேயர்களே, பூங்குன்றனின் மனவேதனை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.